Hi guys, welcome to my channel. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரீட்ரி ஆயில். ட்ரீட்ரி ஆயில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். வாங்க. ட்ரீட்ரி ஆயில் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஒரு எசென்ஷியல் ஆயில். எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாமே வந்து ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ஆயில். அதெல்லாம் வந்து பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்க, அதனால் அதுக்கு வந்து ஒரு நேச்சுரல் பிளான்ட் அண்ட் ட்ரீ ஓடர் வந்து இருக்கும். இதை நம்ம டைரெக்டாக வந்து ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ண முடியாது. இப்போ இதோட ஃபஸ்ட் யூஸ் நம்ம பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு வந்து ஆக்னி கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி நீங்கள் வந்து ஆக்னி கிளியர் பண்ண யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டீட்ரி ஆயில் ப்ளஸ் விச் ஹேசல் இதை வந்து நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி டோனர் மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டீட்ரி ஆயிலை வந்து இந்த கண்டிஷனில் மட்டும் நீங்கள் டைரெக்டாக பிம்பிள் மேலே ஒரே ஒரு ட்ராப் டீட்ரி ஆயிலை ஒரு பிம்பிள் மேலே அப்ளை பண்ணணும். அண்ட் அகெயின் வேறு ஒரு ஃபிங்கர் வச்சு இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய பிம்பிளில் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஃபிங்கர் இன்னொரு இடத்துல வச்சோன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும், பிம்பிள்ஸ் அந்த பாக்டீரியா அது எல்லாமே. பாடி அக்னி இருக்கிறவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கேரியர் ஆயில் ப்ளஸ் டீட்ரி ஆயில் ஒன்றா யூஸ் பண்ணலாம். கேரியர் ஆயில் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில்ஸ் தான். கோகனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், அவகேடோ ஆயில் இதெல்லாம் தான் நார்மல் கேரியர் ஆயில்ஸ். இதை வந்து நீங்கள் டீட்ரி ஆயிலோட மிக்ஸ் பண்ணி வந்து பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி. அண்ட் நீங்கள் குளிக்கும் போது வாட்டர் கூட கூட ஆட் பண்ணி இதை வந்து நீங்கள் குளிக்கலாம். அப்போ உங்கள் பாடி ஆக்னைஸ் வந்து ஈஸியாக க்யூர் ஆகும். யூஸ் நம்பர் 2, டேண்ட்ரஃப் க்யூர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலோட ட்ரீட்ரி ஆயில் வந்து ஒரு 5 drops வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து போகும். யூஸ் நம்பர் 3, லைஸ் பெயின் தொலைகள்லாம் வந்து இது நல்லா க்யூர் பண்ணும். நீங்கள் வந்து ஒரு 5 to 6 drops வந்து ட்ரீட்ரி ஆயிலை உங்கள் ஷாம்பூவில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பெயின் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வர்றது ஸ்டாப். யூஸ் நம்பர் 4, இது வந்து ரேஷஸை க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் ரேஷஸாக க்யூர் பண்ண எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆலிவ் ஆயில் கூட வந்து டீட்ரி ஆயில் மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துல ரேஷஸ் இருக்கோ அங்கே வந்து மசாஜ் பண்ணணும். ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்ல, எனி கேரியர் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் நம்பர் 5, சன்பர்ன்ஸை வந்து இது க்யூர் பண்ணும். அலோவேரா ஜெல் கூட வந்து டீட்ரி ஆயில் மிக்ஸ் பண்ணி சன்பர்ன் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் சன்பர்ன். யூஸ் நம்பர் 6, நகம்லாம் வந்து சம்டைம் ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி டைமில் வந்து அதை சாஃப்ட் பண்ணுறதுக்கு எனி கேரியர் ஆயில் ப்ளஸ் டீட்ரி ஆயில் யூஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களோட க்யூட்டிகல்ஸ் அதாவது நெயில்ஸ் வந்து ஈஸியாக வந்து சாஃப்டன் ஆகிடும். யூஸ் நம்பர் 7, ட்ரீட் வாட்ஸ். வாட்ஸ் மேலே நீங்கள் டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள் டீட்ரி ஆயிலை, கொஞ்ச நாளில் வந்து அது டிசப்பியர் ஆகிடும். யூஸ் நம்பர் 8, ஹேர் க்ரோத்துக்கு டீட்ரி ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 3 to 5 drops டீட்ரி ஆயில் எடுத்துக்கோங்க, கேஸ்டர் ஆயில் ப்ளஸ் எனி கேரியர் ஆயில் இது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணிங்க, உங்களோட ஹேர் க்ரோத் வந்து நீங்கள் விசிபிளாகவே பார்க்கலாம். யூஸ் நம்பர் 9, இது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது டீட்ரி ஆயிலில். ஸோ நீங்கள் ஏதாவது கட்ஸ் உங்கள் கையில் எங்கேயாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா வந்து அதில் வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். யூஸ் நம்பர் 10, இதுக்கு ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணுங்க, ரிங் வார்ம் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷனை டெய்லி வந்து அஃபெக்டட் ஏரியாவில் வந்து 2 times நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சரியாயிடும். யூஸ் நம்பர் 11, இதுக்கு ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நமக்கு இந்த கோல்டு டைம்லலாம் வந்து நம்ம நோஸ் கிட்ட கொண்டு வந்து இந்த ஆயிலை வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆயிலோட வேப்பர்ஸ்லாம் இருக்கும்ல, அது வந்து நம்மளோட நோஸ்குள்ளே போய் வைரல் கண்டென்ட்டை வந்து கம்மி பண்ணும். ஸோ கோல்டு ஈஸியாக சரியாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். யூஸ் நம்பர் 12, இது நேச்சுரலாகவே வந்து நம்மளோட பேட் பிரெத் அண்ட் ஓடரை வந்து சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ட்ரீட்ரி ஆயில் வந்து ஒரு 100 ml ஆஃப் வாட்டரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ட்ரீட்ரி ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மவுத்தில் வந்து நம்ம எப்பயுமே குப்பிளிக்கிற மாதிரி குப்பிச்சிட்டு துப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட நார்மல் பிரெத்தை சரி பண்ணிவிடும். யூஸ் நம்பர் 13, இது இன்செக்ட் பைட்லாம் ஆயிருக்க இடத்துல இருக்கக்கூடிய அந்த அரிப்பை வந்து சரி பண்ணும். எப்படின்னா அஃபெக்டட் ஏரியாவில் வந்து லைட்டாக நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா ரெகுலராக நீங்கள் வைக்கும் போது ஒரு 2 to 3 times வைக்கும் போதே வந்து உங்களுக்கு சரியாயிடும். யூஸ் நம்பர் 14, இந்த மறு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டே அண்ட் நைட் வந்து டைரெக்டாகவே இதை வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு க்யூர் ஆகிடும், மறு வந்து தானாகவே வந்து கொட்டிடும். யூஸ் நம்பர் 15, இது ஹோம்மேட் டியோட்ரன்ஸாகவே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம அண்டர் ஆர்ம்ஸில் வந்து 1 drop ஆஃப் டீட்ரி ஆயிலை வந்து ரப் பண்ணிக்கலாம். ரப் பண்ணும் போது அது நேச்சுரலாக வந்து நம்மளோட ஸ்வெட் ஓடரை வந்து டிப்ரெஸ் பண்ணிடும், நம்மளோட ஸ்வெட் ஓடரை வந்து கம்மி பண்ணிடும். யூஸ் நம்பர் 16, இந்த ஆஸ்துமா அண்ட் ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி அப்படின்னா நம்மளோட வீட்டில் ஹியூமிடிஃபையர் வச்சுருந்தோம் அப்படின்னா ஹியூமிடிஃபையரில் வந்து நார்மலாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணுவோம், அந்த வாட்டர் கூட வந்து இந்த டீட்ரி ஆயிலை வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் வீட்டில் கொடுக்கும். அண்ட் இந்த மாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு சரியாகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். யூஸ் நம்பர் 17,
நம்ம வீட்டில் வந்து பெட்ஸ் எல்லாம் வளர்த்தோம், டாக் கேட்டு அந்த மாதிரினா அந்த டாக் கேட் படுக்கிற அந்த இடத்துல வந்து இந்த டீட்ரி ஆயிலை வந்து லைட்டாக ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நம்ம தெளித்து விட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ளைஸ் எல்லாம் வராமல், பூச்சிலாம் அது மேலே உட்காரும்ல அந்த மாதிரி பூச்சிலாம் வராமல் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். யூஸ் நம்பர் 18. உங்களோட பாத்ரூமை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கவும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வாட்டர் க்ளூட ஃபியூ ட்ராப்ஸ் டீட்ரி ஆயில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா வந்து நல்ல ஒரு ஸ்மெல் உங்களுக்கு கொடுக்கும். யூஸ் நம்பர் 19. இது வந்து ஃப்ரெஷ் லாண்ட்ரி வந்து நம்ம கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்லாம் துவைக்கிறோம்ல, அதுலேருந்து வந்து ஒரு மாதிரி ஒரு ஈரப்பதமான ஸ்மெல் வந்து நமக்கு நார்மலாகவே வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு நம்மளோட வாஷிங் மிஷின்லேயே கூட வந்து டைரெக்டாக நம்ம வந்து டீட்ரி ஆயில் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிளாத்தில் வந்து நல்ல ஒரு சென்ட் ஸ்மெல் வரும். யூஸ் நம்பர் 20. ஆல் பர்பஸ் கிளீனராக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். 1 ஹாஃப் ஸ்பூன் டீட்ரி ஆயிலை வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணி நம்மளோட நார்மலாக வீட்டில் எங்கெங்கெல்லாம் க்ளீன் பண்ணுமோ அந்த இடத்துக்கெலாம் நம்ம இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி அவ்வளோதான். ஒரு 20 யூசஸ் ஆஃப் டீட்ரி ஆயில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை. டேக் கேர்.